வணக்கம், நான் உங்கள் சித்தார்த்த பாண்டியன். இன்றைய கதையும் கருத்தும், ஒரு முறை ஒரு குழுவினர் சுற்றுலா பயணம் சென்றிருந்தார்கள். அவர்கள் நகர்ப்புறத்தை சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு உணவுக்காக தேடிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது ஓரிடத்தில் பழைய உணவு மட்டுமே இருக்கிறது என்று கூறினார்கள். வேறு எங்கும் உணவு கிடைக்காததால் அந்த உணவை வாங்கி அவர்கள் உண்ணுவதற்காக அமரும் பொழுது ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அருகே ஒரு நாய் இருந்ததை கவனித்து அந்த நாயை அழைத்து அதற்கு சிறிது உணவை கொடுத்தனர். அந்த நாய் அந்த உணவை உண்டுவிட்டு நலமாக இருப்பதை பார்த்துவிட்டு, சரி, இந்த உணவை பயமில்லாமல் உண்ணலாம் என்று நினைத்து அனைவரும் உணவை உண்டுவிட்டனர். மறுநாள் காலையில் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அதாவது, நேற்று அவர்கள் உணவு வைத்தார்கள் அல்லவா, அந்த நாய் இறந்து போய்விட்டது என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். சற்று நேரத்தில் அவர்களில் சிலர் எனக்கு வாந்தி வருகிறது என்று கூறினர். சிலரோ எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது என்று கூறினர். சிலர் எனக்கு வயிற்றுப்போக்கு போகிறது என்று கூறினர். இப்படியாக அவர்கள் அனைவரும் மயக்கம் வருவது போல் தோன்றி அங்கங்கே சரிந்துவிட்ட நிலையில் மருத்துவர் அழைக்கப்பட்டார். அந்த உணவில் நச்சுத்தன்மை கலந்திருக்கிறதா என்பதை ஆராய நினைத்த மருத்துவர் முதலில் அந்த நாய் எங்கிருக்கிறது என்று தேடி அந்த நாய் இருந்த வீட்டிற்கு அருகே சென்று விசாரித்தார். அப்பொழுது அந்த நாய் இருந்த வீட்டின் அருகே இருந்தவர்கள் சர்வசாதாரணமாக, ஓ, அந்த நாயை பற்றி விசாரிக்கிறீர்களா? அது நேற்றே ஒரு வண்டி ஏறி நசுங்கி இறந்து விட்டது. அதனால் அதை கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் புதைத்து விட்டோம் என்று சாதாரணமாக கூறினார்கள். ஆம், உலகத்தில் பொதுவாக மனிதர்கள் எந்த ஒரு உண்மையையும் ஆராய்ந்து அதன்படி செயல்படுவது கிடையாது. அவர்களின் கருத்து எப்படியோ அதன்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால், அந்த நாய் அந்த உணவை உண்டவுடன் இவர்களாக அந்த உணவு நல்ல உணவு என்று நினைத்து உண்டுவிட்டார்கள். ஆனால் அந்த நாய் இறந்து விட்டது என்று சொல்லப்பட்டவுடன் அப்பொழுதும் இவர்கள் தாமாகவே தங்கள் கருத்துக்கு தோன்றியபடி செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். நம்மில் பலரும் இப்படித்தான் இருக்கிறோம். எப்போதும் நாம் ஒரு உண்மையை ஆராய்ந்த பிறகே நமக்கு கிடைக்கும் செய்தியை நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்ய வேண்டும். அதை விடுத்து நாம் ஒரு கருத்தை நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நமக்கு கிடைக்கும் செய்தியும் சரி, நாம் செய்யும் செயலும் சரி, அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிக்க கூடாது. அப்படி தீர்மானிக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக இந்த கதையில் வருவது போன்று பல குழப்பங்களை விளைவிக்கக்கூடியதாகவும், சில வேளைகளில் அதுவே நமது மனநிலையை பாதித்து உயிருக்கு கேடு தரக்கூடியதாகவும் அமைந்துவிடும். ஆகவே எப்போதும் ஒரு செய்தியை ஆய்ந்து அதன் உண்மைகளை நன்றாக தீர விசாரித்து பிறகு நாம் அதன் மீது ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முயல்வோம். அதை விடுத்து எதையும் நாம ஒரு கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு உண்மையையும் விசாரிக்காமல் அது நல்லது கெட்டது என்று முடிவு செய்யக்கூடாது என்னும் ஒரு நல்ல சிந்தனையுடன் இன்றைய கதையையும் கருத்தையும் நிறைவு செய்வோம். நாளை காலை மீண்டும் இன்னொரு கதையுடனும் கருத்துடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சித்தார்த்த பாண்டியன். நன்றி, வணக்கம்.